ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கான்னு பார்த்தியா? சினிமாவில் எம்எல்ஏ பசங்க இருப்பாங்கல்ல, சேம் அப்படி தான் இருக்கானுங்க. அவனுக்கு எம்எல்ஏ பசங்களாக இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வாய் மூடிட்டு இருக்கியா? முதல்ல மேல வா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன், கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் போலாம். மூணு நாளோட ஆகும். பரவாயில்ல, வீட்லயே இருந்துரு. வாழ்க்கை ஃபுல்லா காயலனா? அப்படியா? நமக்கு ஏண்டா இந்த தலைவலின்னு சொன்னா கேக்குறானா? அவ இருக்கிறது ஃபோர்த் ஃப்ளோர், நீ ரொம்ப சாஞ்சினா கீழே விழுந்துருவ. ஹாய் டாட். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் நான் தானே. ஹாப்பி பர்த்டே. செகண்ட் நான் தானே. ஹாப்பி பர்த்டே. தேர்ட் நான் தான். சரி வா, லெட்ஸ் செலிப்ரேட். இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வெங்கி, எனக்கு இஷ்டம் இல்லை. அட பிரபா, 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 நான் சொல்றது கேளு ப்ளீஸ். பிரபா ப்ளீஸ், வேணான்னு சொல்லாத. ஒரு மாசமா நான் உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பிரபா, ப்ளீஸ் பிரபா, ப்ளீஸ் பிரபா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் பிரபா. சரி. சீரியஸ்லி? யா யா. தேங்க் யூ. விடு வெங்கி, இறக்கி விடு, இறக்கு. அந்த பொண்ணை தூக்கி சுத்துறிய, யாராவது பார்த்தா மானம் போகாது. அப்பா, அப்ப வெயிட் என்னன்னு பார்த்து சொல்ல சொன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வெயிட் பார்க்க சொன்னா குத்து மதிப்பா 4 கிலோ அப்படி இப்படி சொல்லி சமாளிக்கணும். உனக்கு அவ்வளவு கரெக்டா சொல்லணும் அப்பா. அப்பா நீங்க சும்மா இருங்க. ஒரு தடவை இப்படிதான் ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லி வெயிட் எவ்வளவு பாருங்கன்னு சொன்னா 1 ரூபாய் காயினை கொடுத்து வெயிட் மிஷின்ல ஏற சொல்லிட்டாரு. எல்லாரும் உங்கள மாதிரி இருப்பாங்களா? ஆட்டோ ஸ்டேஷனுக்கு அவ்வளவு 60 ரூபா கொடுங்க சார். 60 ரூபாயா? பேரம் பேசுனா 50 ரூபாய்க்கு வருவான். ஆனா நீ என்கிட்ட 100 ரூபான்னு சொல்லிட்டியடா. தோரம் பருப்பு, அரிசி, உப்பு, எண்ணெய், என்னடா இதெல்லாம் இவ்வளோ ரேட்டு ஏறி போச்சேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா ரேட்டும் ரவுண்டாக இருந்துச்சு. விலைவாசி இவ்வளோ கூடிருச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் எப்படி சமாளித்து குடும்பம் நடத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா எல்லாம் ஓவலையாட்டு. ஏன்னா அந்த பொண்ணு மேலே உனக்கு என்ன அப்படியா? மாமா, உங்ககிட்ட பணம் அடிச்சது உண்மைதான். ஆனால் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 10 காரணத்தை எனக்கு பேப்பர் எழுதித்தறியா? உன்னால் எழுத முடியாது. 10 காரணம் இல்லை, 5 காரணம் கூட எழுத முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று இல்லை. நானும் உங்கள் அத்தையை பற்றி இப்படிலாம் எழுதணும்னு நினச்சேன். 3 கூட எழுத முடியல. எனக்கு 2க்கு மேலே வார்த்தையே வரல. ரெண்டு பேருக்கும் சேர்த்து 5 காரணத்துக்கு மேலே இல்லை. எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள்? உங்கள் அப்பா விடல. விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். சோபா, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துமாமா. எதுக்குடா? நீ நிறுத்து, நான் சொல்கிறேன். என்ன விஷயம்டா? 10 இல்ல மாமா, 100. 100 காரணம் எழுதியிருக்கேன். அடப்பாவி. சரி, பாடி காட்டு.